வேதத்தில் சங்கீத புஸ்தகம் அதனுடைய 27 சங்கீதம் 14 வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த 27 சங்கீதத்தினுடைய அந்த கடைசி வசனம் 14 வசனம், கர்த்தருக்கு நீ என்ன செய், காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார், ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுனால உள்ள சில நன்மைகளை குறித்து நாம் இன்றைக்கு காண முடியும். முதலாவதாக நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் நொறுங்கி போய் சோர்ந்து போய் நம்முடைய இருதயம் பலப்பட்டு கிடக்கிறதோ நம் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். அவர் நிச்சயமாய் செய்வார், ஒரு விடுதலையை தருவார், ஒரு அற்புதத்தை காண்பிப்பார். நம் ஆண்டருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்க வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவே நீ ஏன் சோர்ந்து போகிறாய், கலங்குகிறாய், நீ தேவனை நோக்கி என்ன செய், காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. ஆத்மா என்று சொல்லும்போது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள், இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய மனநிலைகள், இதெல்லாம் சேர்ந்துதான் ஆத்மா. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லும்போது என் மனமே, என் இருதயமே நீ ஏன் அலலிய கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி என்ன செய், காத்திரு. அப்படி நாம் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு விழுந்து போய் கிடக்கும்போது இவ்வளோ நாளாக கர்த்தர் நம்மளை நடத்தினார், இனியும் நடத்துவார்னு சொல்லி இன்னும் சில காலத்துக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் காத்திருப்போம் என்றால் அவர் நமக்கு செய்ய வேண்டியவைகளை கர்த்தர் என்ன செய்வார், செய்வார். அதான் நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாமல் அந்த பிரிப்பியர் 4 அதனுடைய 6 வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்யுங்கள், ஜபத்தில் தெரியப்படுத்துங்கள் சொல்லி 4:6 வசனத்தில் சொல்லிட்டு அதனுடைய 7 வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்றாரு, அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்போ அந்த இருதயம் சமாதானம், தேவ சமாதானத்தோடு, அந்த அலலியா சமாதானமுள்ள சிந்தனையோடு எப்போ அந்த இருதயம் காத்துக்கொள்ளும்னு சொன்னால் அதனுடைய 6 வசனத்திலே அதை பார்த்தோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும், ஜபத்தில், விண்ணப்பத்தில், ஸ்தோத்திரத்தில் அப்படி தெரியப்படுத்தணும். அப்போ நாம் சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் அல்லது ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருந்து ஒரு ஜெயத்தை பெற வேண்டியதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லது அவர் நமக்கு செய்யும்போது உடனே செய்ய மாட்டார். அல்லது நாம் எப்படி இன்னைக்கு உள்ள ரெடிமேடு மாதிரி அவசர சாப்பாடு, அப்படி அல்ல. கர்த்தர் அவருடைய நேரத்தின்படி தான் என்ன செய்வார், அவர் செய்வார். அந்த மரியாள் போய் திராட்சசம் குறைஞ்சிருச்சு ஏதாவது பண்ணும் என்று சொன்னபோது அவர் சொல்றார், என்னுடைய வேலை என்ன செய்யல, இன்னும் வரலை, காத்திரு. அல்லலையா மரியாள் சொல்லும்போதே என் வேலை இன்னும் வரல, பொறுத்துருங்க, காத்திருங்கிற. அப்படி காத்திருந்து பொறுத்திருந்து ஒரு அற்புதத்தை கண்டு கொண்டார்கள்.
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படித்தான், அவசரப்படாமல் நாம் சோர்ந்து போகாமல் அல்லது பொறுத்திருந்து காத்திருந்து ஒரு அற்புதத்தை ஒரு நிறைவை நம்ம காண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது எப்பவும் நம்ம ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியாக வச்சுக்கிறணும். நம்முடைய இருதயம் கர்த்தர் காத்துரு அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார், ஸ்திரப்படுத்துவார். நம்ம இருதயத்தை அவர் பார்க்கிறார். ரொம்ப நாளா நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்து காத்திருந்து ஒன்று நடக்கலன்னு சொன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம்ட்டு தான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யறாரு, அவர் ஸ்திரப்படுத்துகிறார், அவர் பலப்படுத்துகிறார். 37 சங்கீதத்தில் அல்லது 37 சங்கீதம் அதனுடைய 4 வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நீங்கள் எப்படி இருங்கள், மனமகிழ்ச்சியாக இருங்கள், அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வாரு, அருளச் செய்வார். மனமகிழ்ச்சியா வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஆண்டுக்குள்ள உங்களுடைய இருதயத்தினுடைய அந்த வாஞ்சைகளை அந்த வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுகிற நேரத்தில் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்பா ஆண்டவருக்காக எத்தனை பேர் நான் பொறுமையோடு காத்திருப்பேங்கிறீங்க, கர்த்தருக்காய் காத்திருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் அநேக காரியங்களை நம்மகிட்ட உணர்த்துறாரு. 62 சங்கீதம் அதனுடைய 5 வசனத்தில் வாசித்தால், என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி என்ன செய், அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவரால் என்ன செய்யும், வரும். நாம அவருக்கு காத்திருந்து இவ்வளவு தூரம் நம்ம பொறுமையாக இருந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நாம நம்புகிறதும் நாம் எதிர்பார்க்கிறதும் யாராலே வரும், கர்த்தராலே வரும். அந்த வேலை, அந்த சுகம், அந்த பணம், அல்லது அந்த ஆரோக்கியம், அந்த ஒரு அற்புதம், அந்த படிப்புக்குள்ள காரியங்கள் எல்லாம் யாராலே வரும், கர்த்தராலே வரும். இன்றைக்கு நாம நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிறது, நான் நம்புகிறது உம்மாலே வரும், அதுக்காக நான் காத்திருப்பேன். ஆண்டவரே நாம் எதிர்பார்க்கிறது நம்ம நம்புகிறது நிறைய இருக்குது. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரே நாளையில நிறைவேற்றி தந்துடுவான்னு சொல்லி நாம கெடுபடி வைக்க கூடாது. சில அழுத்தங்களை நம்ம ஆண்டு கொடுக்கூடாது. ஆண்டுக்கு நிறைய பிரஷர் எல்லாம் கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற பிரஷர் போதும், அவருக்கு நீங்க பிரஷர் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அவர் அழகிய பிரஷரே இல்லாதவர். நாம என்ன போர்ஸ் கொடுத்தாலும் சரி, அவர் அசைய மாட்டார். அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ எந்த நேரத்தில் எப்படி நமக்கு கொடுக்கணும், நமக்கு செய்யணும்னு சொல்லி அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்பாஸ் அல்லேலூயா. நாம் அந்த விசுவாசத்தை குறித்து பார்த்தபோது கர்த்தர் நமக்காக அல்லது ஒரு காரியம் என்ன செய்வார், செய்வார் என்று யார் நம்பினது, அந்த யோனத்தான் நம்பினான். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று நம்பினான். அவன் நம்பினது, அவன் எதிர்பார்த்தது கர்த்தராலே வந்தது, அவர் செய்தார். இன்றைக்கு அல்லேலூயா, நீங்க என்னமெல்லாம் நம்பி இருக்கிறீர்களோ அந்த நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரை நம்பினவர்கள், கர்த்தரை நம்பினவர்கள். எங்கள் பிதாக்களும் நம்பினார்கள், நம்பின அவர்கள் என்ன ஆகி போகல, வெட்கப்பட்டு போகல. 22 சங்கீதம் 5 வசனத்தில், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், தப்பினார்கள், உம்மை நம்பி அவர்கள் என்னாய் போகவில்லை, வெட்கப்பட்டு போகாதிருந்தார். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதுவல்ல, ஆனா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நீங்க யாரை நம்பி வந்துட்டீங்க, யார் நம்பி வந்துட்டீங்க, கர்த்தரை நம்பி வந்துட்டோம். எத்தனை பேர் சொல்றேன், நான் கர்த்தரை நம்பி தான் வந்திருக்கேன். எத்தனை பேர் சொல்றீங்கப்பா, அல்லேலூயா.
அப்ப கர்த்தரை நம்பி நம்ம வரும்போதுதான் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயாப்பா, கர்த்தரை நம்பி. அதுதான் அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 49, ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதனுடைய 23 வசனத்தினுடைய கடைசி பகுதியில், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன ஆகி போவதில்லை, வெட்கப்படுவதில்லை. நம்ம ஆண்டவரனோ மாத்திரம் நோக்கி பார்க்கணும். சில சமயத்தில் நாம சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். நமக்கு விரோதமாய் எழும்புகிற அது காரியங்களாக இருக்கலாம், மனுஷர்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். நம்மை ஆண்டவருக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க பார்த்தால் எண்ணாகமும் 12 அதனுடைய 1 மிரியமும் ஆரோனும் யாருக்கு விரோதமா என்று பார்க்கிறோம். அல்லவியா, எத்தியோப்பிய தேச அந்த ஸ்திரீ நிமித்தம் யாருக்கு விரோதமாய், மோசைக்கு விரோதமாக என்ன செய்தார்கள், பேசினார்கள். எத்தியோப்பிய ஸ்திரீ, சில பேர்கள் 2 கல்யாணமாக இருக்கலாம் என்று என்னதான் சொன்னாலும், சிலர் சிப்போரால் தான் அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ என்று சொன்னாலும், எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம், யார் நிமித்தம், எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம், அந்த சிப்போராளே எப்படித்தான் அவருடைய தகப்பன் மீதியான் தேசம் என்று சொன்னாலும், ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ என்று அவளே அழைக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளையே. இந்த 13 எரேமியா 13 அதனுடைய 23 வசனத்தில் நாம் வாசித்தால், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ. இந்த ஒரு பழமொழி இஸ்ரவேலுக்குள்ள இருந்தது. எத்தியோப்பியர்கள் என்று சொன்னால் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்கள், ஆப்பிரிக்காக்காரர்கள். அந்த ஆப்பிரிக்காக்காரர்களுடைய தொழிலினுடைய நிறம் எப்படிப்பட்டது, அது மிகவும் கருத்தது. ஆப்பிரிக்கா, அதுவும் எத்தியோப்பியன், வேத வசனத்திலே அந்த ஆப்பிரிக்க, அந்த எத்தியோப்பிய தேசத்தில் இருக்கிற அளவில் அவருடைய அமை தோலை மாற்ற முடியுமோ என்று வேத வசனத்திலே குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலர்கள் அப்படி அல்ல. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் மிகவும் எப்படிப்பட்டவர்கள், அழகானவர்கள். அவருடைய தோல் வெளுத்ததாய் காணப்பட்டது. இப்ப இந்த ஆரோனுக்கும் மிரியமுக்கும் இருந்த வைராக்கியம், அந்த தோல் மேல அவர்களுக்கு பெணாந்தது ஒரு எரிச்சலும் ஒரு விரோதமும் வைராக்கியமும் உண்டானது. யாருக்கு விரோதமாய், எத்தியோப்பிய ஸ்திரீக்கு விரோதமாய். அவளுடைய சுபாவம் அல்ல, அவளுடைய அந்த திறமை அல்ல, அவளுடைய அந்த வேலைப்பாடுகள் அல்ல, புத்தி அல்ல. அவர்களுக்கு பிரச்சனையே எதுவாக இருந்தது, அல்லது அவளுடைய அந்த மோசேயினுடைய மனைவியினுடைய அந்த தொல்லியாக இருந்தது, அந்த தோலினுடைய நிறம் அவர்களுக்கு அலுவலியா ஒரு இதாக இருந்தது. இப்போ அத்தனை பேர்களும் அந்த பாளையத்திற்குள்ளே, வனாந்தரத்தில் இஸ்ரவேலின் பாளையத்திற்குள்ளே அத்தனை பேர்களும் வெள்ளக்காரர்களாய் வெள்ளக்காரிகளாய் இருக்கும்போது, ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ உள்ளே கடக்கிறது, இவர்களுக்கு என்ன இல்லை, இவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகினால
இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு வாஞ்ச, எத்தியோப்பிய ஸ்திரிய என்ன செய்யணும், பாளையத்தை விட்டு விலகணும், புறம்பாக்கணும். எத்தியோப்பிய ஸ்திரியாகி அவளை அந்த பாளையத்தில் இருக்க விடக்கூடாது, அனுமதிக்க கூடாதுங்கிற ஒரே பிடிவாதம், ஒரே அலைய பிரச்சனை. அல்லேலூயா ரப்பா. ஒருவேளை இந்த சிப்போரால அப்பா வீட்டில் போய் விட்டதுக்கு காரணம் கூட என்னதான் இருந்திருக்கலாம், என்னதான் இருந்திருக்கலாம், இந்த பிரச்சனை இது ஒரு பிரச்சனையா இருந்ததுனால கொஞ்ச நாள் நீ எங்க போயிரு, உங்க அப்பா வீட்டில் போயிரு, இந்த இவங்களுக்கு கொஞ்சம் என்ன வந்துடும், அல்லையா மனசு கொஞ்சம் முத்தியாசம் மாறின பிறகு வான்னு சொல்லி தோப்பனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அவளை வைத்து அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ என்று சொல்லி அவளுடைய நிறத்தை வைத்து அவளுடைய கலரை வைத்து அவர்களுக்குள்ளே ஒரு பயங்கர போராட்டம், அவளை அந்த பாளையத்திலிருந்து புறம்பாக்கணும், வெளியேற்றணும். இதுதான் அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு அலலியா அமேன் அதிகமான போராட்டம், பிரச்சனைகள். இந்த சிப்போர்ரால் எப்படி இவனுடைய வாழ்க்கையில் வந்தாள் என்றால், இவன் அந்த எகிப்தில் ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான். கொலை செய்து மறுநாள் என்ன ஆனது, முத நாள் எகிப்தியன் என்ன செய்தான், கொலை செய்தான். மறுநாள் இஸ்ரவேலரோடு அவன் சமாதானம் பண்ண முடியாது போகும்போத, நேத்து அவனை கொலை பண்ண, இன்னைக்கு நீ எங்களையும் என்ன செய்யாதிருக்கேன் அல்லையவன். அப்போதான் இவனுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, நம்ம நினைச்சோம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சோம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த மோசே ஒரு எகிப்தியனை கொன்றான் என்று ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அவனை சும்மா விட மாட்டான், என்ன செய்து போடுவான், அல்லையா கொலை செய்து போடுவான்னு சொல்லி மோசே அலலியா அவன் அதை அறிந்ததுனால பார்வோனுடைய கைக்கு தப்பும்படியாத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அலலியா எங்க போய் கிடக்கிறான், வனாந்தரத்தில் போய். ஒருவேளை தண்ணி கூட கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு இடத்துல ஒரு மனுஷன் அலலியா அங்கே ஆதரவற்ற ஒரு நிலைமையில வனாந்தரத்தில் அவன் இருக்கிறான். இவன் எப்பவும் ரெண்டு பேரும் சண்டை போட்டாலே இவன் உள்ள போயிடுவான். யாரு இது மோச சுபாவமே அப்படிப்பட்ட சுபாவம், சண்டை போட்டாலே அவங்க உள்ள போய் என்னதான் பண்ணிடணும், இது ஒரு முந்திரிப்பட்ட சுபாவம் மாசி. அங்கே ஈர்த்தியர்கள் கூட தலையிட்டான், இஸ்ரவேலர்கள் கூட தலையிட்டான், அதே மாதிரி வனாந்தரத்தில் வந்த பிற சும்மா விடக்கூடாது. அங்கே சிப்போரா தன்னுடைய ஆடுகளை என்ன செஞ்சிட்டு இருந்தா, அதில் தண்ணி காட்டும் போது அங்கே பிரச்சனை. அவளை என்ன செய்யல, அதில் என்ன செய்யல, சில பேர் அவளுக்கு அவளை தண்ணி காட்ட விடாதபடிக்கு என்ன செய்தாங்க, அவ துரத்தினார்கள். இது யார் கண்டது, மோசே கண்டான். மோசே கண்டதுனால அங்கே தலையிட்டவன் இங்கேயும் சும்மா இருக்க முடியல, வனாந்தரத்துலையும் நாட்டாம வேலை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவன் உள்ள இறங்கிட்டான். உள்ள இறங்கி என்னடா நினைச்சுக்கிட்டு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி, சிப்போர் ஆளுக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது, அவ யாரு இவ யாருன்னு தெரியாது. ஆனா அவளுக்காக அல்ல இவன் என்ன செய்யறான், வாலண்டியரா அவங்களோட எதிர்த்து நின்று போராடி கடைசிக்கு ஓடி போயிட்டா மத்தெல்லாம் அலலியா இவன் போடுற போட்டில் அப்புறம் சிப்போராலும் அவளோடு இருந்த அந்த ஆடுகள் எல்லாம் தண்ணீர் என்ன செய்தது, நன்றாய் குடித்து சீக்கிரமாக வீட்டு போயிட்டா சிப்போரான், சிப்போரா வீட்டு போயிட்டா. இப்போ இந்த ஒரு ஏற்பாடு மோசையால் வரலை, யாரால் வரலை, மோசையால் வரலை. இதெல்லாம் யாரை ஏற்படுத்தி வைக்கிறாரு, ஆண்டவர் தான் அந்த சம்பந்தம் அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார். வீட்டில் போன உடனே கேட்டான், ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன்னு தாப்பம் கேட்டப்போ, இப்போ சொன்ன இந்த மாதிரி தலையா யார் வந்தது, எகிப்திலிருந்து வந்தா எங்களுக்கு உதவி செய்தான்,
அதனால நான் சீக்கிரம் வர முடிஞ்சிட்டேன். அவன் எங்க என்ன செய்ய போஜனம் பண்ணும்படி என்ன செய்ய அழைத்து கொண்டு வாருங்கள். பாருங்க, ஒரு அனாதைய போல உயிருக்கு தப்பி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையில வனாந்திரத்துக்கு வந்த இந்த மோசே அந்த எத்திரோ என்ன செய்தான், அவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவனை அரவணைச்சு அவனை தங்க வச்சு முன்ன பின்ன யாருன்னே தெரியாது அவனை நம்பி தன்னுடைய மகளை என்ன செய்தான், பெண்ணு கொடுத்தான் கட்டிக்கிறதுக்கு. யாருன்னே தெரியாது அவனுக்கு, எந்த ஊரு என்ன பா என்ன பேரு என்ன அவனை பற்றி ஒரு பேக்ரவுண்டுமே அவனுக்கு தெரியாது. அவனை நம்பி சிப்போரால என்ன செய்தான், விவாகம் பண்ணி கொடுத்தான். பாருங்க, இப்போ அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் யாருக்கு தான் தெரியும், யாருக்கு தான் தெரியும், மோசைக்கு தான் தெரியும். அதுலயே சிப்போராளுடைய ஆடுகளுக்கு தண்ணி போய் தண்ணி காட்டினது, வீட்டுக்கு போனது, சாப்பிட்டது, கல்யாணம் ஆனது, அதுலயும் எல்லாம் யாருக்கு தான் தெரியும், மோசைக்கு தான் தெரியும். ஆனா யாரு தெரியாது, யாரு தெரியாது, அதுலயே மிரியமுக்கும் தெரியாது, ஆரோனுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளுடைய தோல் தான் தெரியுது. இப்போ ஆனா மோசைக்கு அப்படி அல்ல, ஒண்ணுமில்லாம கிடந்தானே, அனாதையாய் கிடந்தானே, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை தங்க வச்சு ஆதரவு கொடுத்து அவனை ஒரு அளவு வழியாக்கி 40 வருஷமா தங்களோடு கூட வாழ வச்சு அரவணைச்சு மகளையும் கட்டி கொடுத்து இந்த அளவுக்கு நடத்தினத அவனால் என்ன செய்ய முடியல, மறக்க முடியல, அந்த நன்றியை மறக்க முடியல. இவன் சிப்போராளை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அங்கே அழலியா அத பிள்ளைகள் ஒண்ணு. இந்த எத்திரோ சிப்போராளுடைய அப்பா இந்த அளவுக்கு சில தியாகங்களை யாருக்கு செஞ்சிருக்கிறார், மோசைக்கு செய்திருக்கிறார். யாரும் செய்ய முன் வராத அப்படிப்பட்ட காரியங்களை கிரியைகளை இந்த எத்திரோ மோசைக்காக செய்தார். அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். யார் நினைவு கூர்ந்தது, கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஏன்னா மோசைக்குள்ளதான் ஆண்டவருடைய திட்டங்களை இருந்துச்சு. ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய நோக்கங்கள், ஆண்டவருடைய பெரிய பெரிய செயல்கள் எல்லாம் அந்த மோசைக்குள்ள இருந்ததுனால அவனை காப்பாத்தி அவனை ஆதரிச்ச அல்லது அவனை நடத்தின அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார். அல்லது அந்த எத்துரோவே அல்லேலூயா அமே கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இன்னொன்று, சிப்போராளுடைய அப்பாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்தது மாத்திரமல்ல, சிப்போராளையும் ஆண்டவர் என்ன செய்தார், நினைவு கூர்ந்தார். எதனால நினைவு கூர்ந்தார், ஏதோ தண்ணி காட்டினான் குடிச்சான் கட்டிக்க கல்யாணம் ஆயிட்டான் அதனால நினைவு கூர்ந்தார் அல்ல. ஒரு முறை அந்த விருத்த சேதனம் இல்லாததுனால தேவன் யாரை கொல்லும்படியா வந்தார், மோசையை கொல்லும்படியா வந்தார். மோசையே இப்போ அவளியா அங்க கொல்லும்படியாய் அந்த தேவ சமூகம் அவர் வராரு சொல்லி அதை அறிஞ்ச உடனே அவள் உடனடியாக என்ன செய்தாள், யாருக்காக, யாருக்காக, மோசைக்காக. தன் கணவனாகிய மோசே மறிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் உடனடியாக ஒரு கருங்க என்ன செய்தா, ஒரு கல் எடுத்து அல்லையா நுனித்தோலை அறுத்து என்ன செய்தா, அது போட்டா மோசைக்காக. அன்னைக்கு மாத்திரம் அந்த காரியத்தை சிப்போரா கொஞ்சம் அல்லது செய்யாம விட்டுருந்தானா மோசை என்ன செஞ்சிருப்பாரு, காலியே பண்ணிருப்ப. மோசைக்காக அவள் என்ன செய்தா, அதுலயா என்ன செய்தா, உடனடியாக தன்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மோசைக்காக எதையும் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டார். எத்திரோவை கர்த்தர் நினைவு கூர்ந்தது போல யாரையும் நினைவு கூர்ந்தார், இந்த சிப்போராளையும் கர்த்தர் என்ன செய்தாரு, நினைவு கூர்ந்தார். இவ்வளவு காரியங்கள் யாருக்கு தெரியல,
யாருக்கு தெரியல? இந்த ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் தெரியல. இப்போ இவங்களுக்கு ஒரே பிரச்சனை கலர் தான், அந்த தொழில் தான் பிரச்சனை. யாருக்கு யாருக்கு பிரச்சனை? இந்த மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் அதுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது. இதை வச்சு மோசைக்கு விரோதமா என்ன செய்தார்கள்? அவர்கள் பேசினார்கள். அவளை எப்படி ஆவது, அவளை எப்படி ஆவது, அந்த எத்தியோப்பிய ஸ்திரிய அல்ல பாளையத்தை விட்டு என்ன செய்யணும், புறம்பாக்கணும். அப்பா ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மிரியத்தை கொஞ்சமாக கொஞ்ச நாளாக பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நாளையில் ஆண்டு சோழிய முடிக்க மாட்டார். ஒரே நாளையில் எதையும் ஆண்டு கையில் எடுத்து என்ன செய்ய மாட்டார், தண்டனை கொடுக்க மாட்டார். இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடி இருந்திருக்கு. ரபஸ் அல்லையா தேவ பிள்ளைய, ரொம்ப நாளாக உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்போது, போராட்டங்கள் எழும்போது, சில சத்துருக்கள் கிரியேட் செய்யும் போது கர்த்தர் நேரம் வரும்போது கையில் எடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. என்ன செய்தாரு? ஆரோனையும் மிரியமையும் என்ன செய்தாரு? நீங்க நேரம் எங்க வந்துருங்க, நீங்க எங்க வந்து சொல்லிட்டு அவங்கள ஆசிரியர் கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று அவங்கள கூப்பிட்டு விட்டார். வீட்டுக்குள்ள கிடந்தது போதும், கூடாரத்துக்குள்ள இருந்தது போதும், நீங்க நேர ஆசிரியர் கூடாரத்துக்கு வாங்க, அங்க வச்சு உங்ககிட்ட நான் பேசுறேன். இப்ப அந்த அதிகாரத்தில் நிறைய ஆண்டர் பேசுறார். பேசிட்டு கடைசியில் என்ன பார்க்கிறோம்? அல்லேலூயா. தேவன் என்ன செய்தாரா? அவர் கோபம் ஆயிட்டார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல மூண்டது. அதனால மிரியம் என்ன ஆயிட்டா? குஷ்டாயிட்டானா? எப்படி ஆயிட்டா? உறைந்த மலையின் வெண்மை போன்ற. ஆண்டு பார்த்தாரு, நீ கொஞ்சம் வெள்ளக்காரின்னு நினைச்சுக்கிட்ட, கொஞ்சம் வெள்ளைய கண்டவன் நினைச்சு நான் உனைய ரொம்ப வெள்ளக்காரி ஆக்குதான்ட்டாரு. எப்படி வெள்ளக்காரி? உறைந்த மலையை போல. எப்படி ஆக்கிட்டாரு? தொழிய தொழில் எப்படி ஆகிட்டாரு? உறைந்த மலையை போல வெண்குஷ்டம். என்ன குஷ்டம்? வெண்குஷ்டம். உனக்கு வெள்ளதான் பிரச்சனையா, கருப்பு தான் வெள்ளதான் அப்படிதான் பிரச்சனையா? பிடிச்சுக்கோ, எம்புட்டு வெள்ள வேணுமோ பிடிச்சுக்கோ. அடிச்சு விட்டா இருப்பாங்க, சுண்ணாம்பு அடிச்சு விட்ட மாதிரி அல்லையா? ஆமே, அங்க எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி விட்டுட்டாரு. இப்ப ரொம்ப பயங்கர வெள்ளக்காரி ஆயிட்டா. என்ன குஷ்டம்? என் குஷ்டம். ஆட்கள் பார்த்தாங்க, இனி இது மிரியா வந்து பாளையத்துக்குள்ள வைக்க கூடாது, இனிமே இவளை என்ன செய்யணும், என்ன செய்யணும், பாளையத்தை விட்டு உடனே வெளியில கொண்டு போயிடணும், தூக்கிட்டு தூக்கவள தூக்கலன்னா விரட்டு, சத்தம் போட்டு வெளியே போ சொல்லி. காரணம் யாராயிட்டா? குஷ்டரோகி. அவளுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது ஆரோனுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை கம்மி தான், இல்லைன்னா அவனே அப்படி ஆக்கி விட்டுருப்பாரு. ஆரோன் 20% நின்றுக்கான், இவன் 100% நின்றுக்கான். பேச்சில் அவனாவது லேசா லேசா லைட்டா லைட்டா அந்த அடிச்சு விட்டுருப்பான், போய் போய் இந்த அப்படின்னு சொல்லி லேசா அடிச்சு விட்டுருக்கான். இவ பொழுதனைக்கு இதே பேச்சு தான் பேசியிருக்கான். அதனால
ஆரோனை கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டார், போறா அப்படின்னு விட்டுட்டார். இப்பொழுதனைக்கும் பேசின அவளை பிடிச்சுக்கிட்டார். அவருங்க ரெண்டு பேரையும் குஷ்டரோகம் ஆக்காம ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தையை பிடிச்சிட்டாரு. என்ன செஞ்சாரு? தொலிய பூரா எப்படி ஆகிட்டாரு? அல்லைய மேல இருந்து கீழே வரைக்கும் இப்ப ஒரே வெள்ளக்காரி. அன்று கேட்காடி போறது நல்லா இருக்காமா? இப்போ நீ இப்போ நீ லாயக்கா சிப்பற லாயக்கா? பாளையத்துக்குள்ள இருக்கிறதுக்கு சிப்போரா தகுதியா? நீ தகுதியா பாரு. உனக்கு வெள்ளதான் அதிலே பாளையத்துக்குள்ள இருக்கணும்னு சொன்னல, கருப்பு இருக்கக்கூடாது, வெள்ளதான் இருக்கணும் பாளையத்துக்குள்ள. அதுலயா இவ ஒருத்தி மட்டும் எத்தியோப்பாக்காரி, நம்ம இஸ்ரவேலர்கள் எல்லாம் வெள்ளக்காரங்க, வந்துட்டா உள்ள அப்படின்னு சொல்லி நீ சொன்னல்ல. அல்லேலூயாப்பா. இப்போ அதி நிமித்தம் அவளுடைய கர்த்தர் அதை கையில் எடுத்து அவளை வெளியேற்றினார். அவ என்ன நினைச்சா? அவ பாளையத்துக்குள்ள இருந்துகிட்டு யார விரட்டிருந்து பார்த்தா? பாளையத்துக்குள்ள இருந்துட்டு யார விரட்டிருந்து பார்த்தா? சிப்போரால எத்தியோப்பிய ஸ்திரிய வெளியில வெளியேற்றினது அவ பிளான். இதைத்தான் அவ சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான்னு நினைக்க. இவ பேச்செல்லாம் என்னதான்? இவளை நான் வெளியேற்றாம என் பாரு ஒரு வாரத்துக்குள்ள, ஒரு மாசத்துக்குள்ள பாரு. நீ என்னத்தை பார்க்க? நானே பார்க்கணும்னு ஆண்டர் பார்த்துட்டாரு. ஆண்டர் பார்த்துட்டாரு. கர்த்தர் பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்கும். இப்ப சிப்போரா உள்ள அல்லேலூயா என்னது? என் மிரியமனுடைய நிலைமை பரிதாபமானது. தேவ பிள்ளையே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் படித்தவங்களுக்கும் தேவன், படிக்காதவங்களுக்கும் தேவன், வெள்ளக்காரிக்கும் தேவன், ஆப்பிரிக்காக்காரங்களுக்கும் எத்தியோப்பியர்களுக்கும் அவர் தேவன், அமெரிக்காக்காரனுக்கும் தேவன், ஆப்பிரிக்காக்காரனுக்கும் தேவன், அவர் எல்லாருக்கும் தேவன். தேவன் அல்லது முகத்தாட்சி அணியம் பார்க்கிறவர் அல்ல, பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் தேவனா இருக்கிறார். அல்லேலூயாப்பா. அப்போ இதுதான் அவருடைய சிந்தை. யாருடைய சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க ஆளக்கடவது கிறிஸ்துவின் சிந்தை. ஆண்டருடைய அந்த சிந்தை, ஆண்டருடைய நோக்கம் எல்லாம் எல்லாரையும் பிள்ளைகள், எல்லாரையும் சொன்னாங்க. ஸ்ரீலங்காக்காரன் ஏமாவன் ஏமாவா, ஆப்பிரிக்காக்காரி ஏமாவா, ஆப்பிரிக்காக்காரன் ஏமாவா மாவன், அந்த அலலியா லாமென்ஸ், அந்த அமெரிக்காவில் உள்ளவன், ஆஸ்திரேலியா உள்ளவன், இதெல்லாம் என் பிள்ளைகள் தான், என் பிள்ளைகள் தான். தன்னுடைய அந்த அல்லலிய பாளையத்திற்குள்ள ஆண்டவர் உலாவுகிற நடமாடுகிற அந்த பாளையத்துக்குள்ள எல்லாரும் என் பிள்ளைகள் தாங்கிறாரு ரப்பா. அல்லேலூயா. பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசத்தை கர்த்தர் என்ன செய்யல? பார்க்கல. படித்தவன் படிக்காதவங்கிற வித்தியாசத்தை அவர் பார்க்கல. கர்த்தவன் வெளுத்தவன் அப்படிங்கிற வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கல. மனுஷன் பார்த்தா கர்த்தர் பார்க்கல. அலலியா பதவியில் உயர்ந்தவன், அழுது சாக்கடை அழுதவன் சொல்லி கர்த்தர் பார்க்கல. பியூனு மேனேஜர் சொல்லி கர்த்தர் பார்க்கல. இவன் தெருக்கூட்டுதவன், இவன் சீஃப் மினிஸ்டர், கர்த்தர் பார்க்கல. கர்த்தர் பார்க்கல. தனக்கு முன்னால் எல்லாரையும் எப்படித்தான் பார்க்கிறாரு? ஒன்று போல சமமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் சிப்போராளை நினைவு கூர்ந்தார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் எத்ரோவை நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர்னு சொல்றோம் பாமா? அல்லேலூயா. இவ மாதிரி ஆண்டவர் நினைச்சிருந்தா, இந்த மிரியம் மாதிரி எண்ணங்கள் ஆண்டருக்கு இருந்திருந்தா,
ஆப்பிரிக்காக்காரன் ஒருத்தன் கூட என்ன செஞ்சிருக்க முடியாது, அல்லது ஆண்டுக்குள் என்ன செஞ்சிருக்க முடியாது, ரட்சிப்புள் என்ன செஞ்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. இந்த எண்ணம் பிடிச்ச நிலைமையில, இவா எண்ணம் பிடிச்ச நிலைமையில ஆண்டவர் இருந்திருந்தா தமிழ்காரன் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஏன்னா தமிழ்காரன் மெஜாரிட்டி என்ன கலர்ல கிடக்கு, ஆறு கலர் கிடக்கு. தமிழ்காரங்க கூட ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், ஆப்பிரிக்காக்காரன் மொத்தத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஆப்பிரிக்காக்காரன் மொத்தத்திலே ரட்சிக்கப்படுற, ஏன்னா இந்த மிரியமுக்கு இருந்த எண்ணம் யாருக்கு இல்லை, ஆண்டவருக்கு கிடையாது. அதுதான் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் என்னது நல்லவர். ப்ரைஸ் தி லார்ட். இதுதான் பிரச்சனையா அவளுக்கு இருந்ததுனாலதான், அவளுக்கு யாருக்கு இருந்ததுனால, மிரியமுக்கு இதுதான் தொல்லா பிரச்சனையா இருந்ததுனாலதான் அவளை ஒரே வெள்ளையாக்கி, எப்படி ஆக்கி, எப்படி வெள்ளையாக்கி, ஒரே ஒரே அடியா வெள்ளையாயிரு, உனக்கு இருக்கிற வெள்ள போதாது, இனியும் வெள்ளையாயிரு, வெள்ளையாயிரு, வெள்ளையாவே ஆக்குதம்னு ஆக்கிட்டார். எல்லாரும் பார்க்கும் போது ஏ தொட்டுறாத, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏ மிரியம் யார் பக்கத்துல போயிடறாங்களோ, அழுவுறா, துடிக்கா, ஐயோ மோச ஆண்டு அழுவுதான் பாருங்க. யாருக்காக, யாருக்காக, அதாவது இந்த ஆரோ ஆரோன் வந்து தம்பிக்கிட்ட, அரோன் தான் மூத்தவன், இதுக்கு முன்னால என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, உன்கிட்ட தான் பேசுறாரோ சின்ன பேல, எனக்கு பின்னால வந்த பேல என்னமெல்லாம் பேசிட்டாங்க, உன்கிட்ட தான் ஆண்டு பேசுறாரோ, என்கிட்டயும் பேசுறாரு, இவ்வளவுலாம் சொல்லி வந்தவன் இப்ப மோச அவ குசுரோ ஆயி அதுல இப்ப கிடக்கா வெளியில என்ன சொல்றோம். அப்பொழுது மோச சாரோ இந்த அப்பொழுது மோச இந்த மோச மோசையை பார்த்து ஆரோன் சொல்றான், ஆண்டவனே என் ஆண்டவனேங்க, அது வரைக்கும் என்னென்ன மூலமா பேசணுமோ இப்ப என்ன சொல்றான், ஆ என் ஆண்டவனே. உங்களை பார்த்து மோசமா பேசுறவங்களெல்லாம் உங்களை ஆண்டவனேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாத்தாடுறப்பா. எத்தனை பேர் என்னை பார்த்து சீப்பா பேசினவங்களாம் என்னை பார்த்து உயர்வா பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார் பாபா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நான் சிப்போராள போல இருந்தாலும், நான் எத்தியோப்பிய அந்த ஸ்திரியை போல நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, சீப்பா பேசினவங்க என்னை உயர்த்தி பேசக்கூடிய அளவுக்கு நீர் மாற்ற முடியுமா ஆண்டவரே பாபா. அல்லேலூயா. இவன் மோச அழுதான், ஆண்டவரே என்ன செய்யும், அவ்வளோ சோமாக்கும் அழுதான், ஆனால் உடனே மாட்டம்ட்டார். நீ என்ன ஊக்கி போட்டாலும் சரி மோச, நீ என்ன அழுதாலும் சரி, நான் இவளை ஒரு கை பார்க்க முட மாட்டேன்ட்டாரான்ற, நான் ஒரு வழி பண்ண முட மாட்டேன்ட்டாரு. எத்தனை நாள் வச்சிட்டாரு, ஏழு நாள். இந்த ஏழு நாளைக்குள்ள அவளே சொல்லிட்டா, நான் சொன்னதெல்லாம் தப்பு, ஏழு நாள் அளவுட்டுட்டார் அவளை. ஏன்னா அவளுக்கு தெரியாது, ஏழு நாள் முன்னே ஆண்டு வெளியே கொண்டு வருவானு, எத்தனை வருஷம் ஓடுமோ சாகர வரைக்கும் இப்படித்தான் இருப்போமான்ட்டு அழுவ, ஒரே அழுகு அவளுக்கு. அழுதுருப்பாளா அழுக மாட்டாளா, மோசையே இம்புட்டு அழுதாம்னா அவள் அழுதுருப்பாள் அழுக மாட்டாளா, மோசையே இம்புட்டு அழுதாம்னா அவள் அழுதுருப்பாள் அழுக மாட்டாளா, அழுதுருப்பா. சரி உங்களை மிரியம் மிரியம் இடத்துல வச்சு அப்படி இருந்துருக்கும், இனிமே அப்படி பேச மாட்டேன். சில பேர் வாயில் வாயில் அடிப்பாங்க, சில பேர் என்ன செஞ்சிருப்பா, வாயில் வாயில் அடிச்சுக்கிட்டு போட்டு வெளியில அவள் அடிச்சிட்டு, இனிமே நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, இந்த வாய் தானே பேசிச்சு, அன்றே மன்னியும். ஏழு நாள் போட்டு எடுத்தார் இவளால். அந்த ஜனங்களும் எத்தனை நாள் அங்கே இருந்துட்டாங்க பாளையம்,
அந்த அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் வரும்போது அவ ஏழு நாளைக்கு பிறகுதான் அந்த பாளையம் என்ன செஞ்சது, அங்கிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போனாங்க. இவளை இவ ஒருத்தி எத்தனை பேரை பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கா, எல்லாத்தையும் முன்னால போகாம ஒருத்தினுடைய அலலியா அந்த பிரச்சனை, ஒருத்தினுடைய அந்த அலலியா போராட்டங்கள், ஒருத்தினுடைய நிலைமை பாளையத்தில் உள்ள எல்லாரையும் போக விடாம நிறுத்தி வச்சிருந்தா ஏழு நாள் இருப்பா. அல்லேலூயா. பார்த்தாரு, சரி அல்லேலூயா ரப்பா. மோச ஜோமன்னா ஆயினால என்ன செஞ்சிருவோம், அவளை என்ன செஞ்சிருவோம், என்ன செஞ்சிருவோம், சரியாக்கிறோம் மட்டும் அவளை என்ன செஞ்சாரு, குணமாக்குனார். அல்லேலூயா ரப்பா. எத்தனை பேர், நம்முடைய கர்த்தர் நல்லவர். அப்ப இவளுக்கு எதனால எதனால பாளையத்துக்கு வெளியே போயிட்டா, எதனால அவ விளக்காரி ஆயிட்டா, எதனால வாயினால. அதுதான் அது ஒரு அமைதி என்னது. ஆனா மோசை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், அவனோ எப்படிப்பட்டவங்கிறாரு. அதுல 12 அதிகாரத்துல அவன் மிகுந்த எப்படிப்பட்டவன், சாந்த குணம் உள்ளவன். அவனை போல உலகத்துல அழியா சாந்த குணம் உள்ளவன் என்ன செய்ய முடியாங்கிறாரு, பார்க்க முடியாது. சாந்தபனா என்னது, சாந்தபனா என்னது, அமைதி, அமைதி. அதுதான் அந்த பேதர் எழுதும் போது 1 பேதர் 3 அல்லது சகோதரிகளுக்கு அந்த அழகு என்பது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த 1 பேதர் 3 அழியாத அழியாத அலங்கரிப்பா இருக்கிற, அதுக்கு முன்னால அழிஞ்சு போகிற அலங்கரிப்பு என்னது, முடிய பெண்ணி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை எடுத்துக் கொடுதலாகிய புறம்பான அலங்கரிப்பை விட்டுட்டு இராமல் அழியாத அலங்கரிப்பாகிய என்னதான், சாந்தமோ. மொத எடுத்த உடனே என்னதான், சாந்தம், அமைதலும் உள்ள. அல்லேலூயாப்பா. அப்ப என்ன ஆவி வேணும், சாந்தமோ, சாந்தமும் அமைதியும். எத்தனை பேர் சொல்ற, சாந்தமும் அமைதியும் பேர் வச்சிருப்பாங்க, சாந்தமான பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல சாந்தமுன்னா என்னன்னு தெரியாது, சாந்தம்மா. அல்லேலூயாப்பா. அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்னது, மோசை போல எப்படி இருக்கணும், சாந்தமும் அமைதியும். நாம எடுத்தது ஆண்டருக்கா என்ன செய்யணும், காத்திருக்கணும்னு சொல்லி என்ன செய்தான் போனான். ஆண்டர் என்ன செஞ்சிட்டாரு, நம்மள பேசலோட் ஒரு நடத்துதல் என்ன செஞ்சிருச்சு, பேசலோட ஒருவேளை இது தேவையா இருந்திருக்கு, என்ன இருக்கு ஐயா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு, இது இந்த தேவையா இருந்திருக்கு, பேசலோட. அப்ப இந்த கருத்தை வெளுத்த இந்த போராட்டங்கள் இந்த சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இதை நீ சொல்லுங்கிறாரான்ற பாடப்பா. அல்ல அடப்பா, நம்ம எடுத்த சப்ஜெக்ட் வேற. கர்த்தருக்கு என்ன செய்ய, காத்துரு. அல்ல அடப்பா, இந்த இந்த எத்தியோப்பிய ஸ்திரீக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் அல்ல என்ன செஞ்சுட்டாரு, ப்ரைஸ் அலோ. அல்ல அடப்பா. இப்போ ரோமர் 8 அவனுடைய 25 வாசிக்கிறோம், ரோமர் 8 அவனுடைய 25 வாசிக்கிறோம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு எப்படி இருக்கணும், பொறுமையோட. ஒரு வீடு வாங்கணும், சொந்தமா ஒரு வீடு, அது உங்க கண்ணால பார்க்கல, ஆனா நம்புறீங்க, நம்புறைய நாம் காணாததை நம்பினோமாகில், என்னத்தை காணாததை நம்பினோமாகில். ஒரு தொழில் உங்க மனசுல இருக்கு, ஒரு தொழில், ஒரு தொழில நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா உங்க கண்ணால் அதை பார்க்கல, ரொம்ப தூரத்தில் இருக்காது. ஆனால் காணாததை நீங்க என்ன செய்யறீங்க, நம்புதும். காணாததை நாம் நம்புவோமாயில் அது வருகிறதுக்கு என்ன செய்யணும், பொறுமையோட எப்படி இருக்கணும், காத்திருக்கணும்.
விசுவாசம் என்பது காணப்படாதவைகளுடைய என்னதான் நிச்சயம். அப்போ அல்லது நாம அப்படி நம்புறதுனால இப்படிலாம் நான் இருப்பேன், இப்படிலாம் இருப்பேன், இப்படிலாம் இருப்பேன். உங்களுக்கு ஒன்றும் தரிசனம் வேணும். என்ன வேணும், என்ன வேணும், தரிசனம். என்ன தரிசனம், என்ன தரிசனம் சொல்லுங்க, என்ன தரிசனம், இன்னைக்கு வாடகைக்கு இருக்கோம், நாளைக்கு ஒரு ஹெவி டிபாசிட் போயிடணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன லோன் போட்டு சொந்தமாக என்ன செய்யணும், ஏதாவது சின்ன ஒரு குடிச்சாலும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை விட இப்படியே என்ன செய்யணும், தரிசனம். என்னது, என்னது, காணாததை என்ன செய்தால் நம்பினால். எத்தனை பேர் நம்புறீங்க, என்ன நம்புறீங்க, இப்படிலாம் இருப்போம் இருக்கணும் நம்புதெல்லாம் நம்பலையா, நம்புது. எத்தனை பேர் அப்படி நம்புறங்கிற ஏழையே சொல்லுங்க. இன்னைக்கு வாடகை வீடுனா நாளைக்கு ஹெவி டிபாசிட், நாளைக்கு ஹெவி டிபாசிட், நாளை கழிச்சு அதுலையா என்னது ஒரு சின்ன ஒரு வீடு ஆகணும், அப்புறம் அதுக்கப்புறம் அதுலையா அதை என்ன செய்யணும், ஒரு பெருசா கர்த்தர் செய்வார், பேர் என்னது கர்த்தர் அப்படியே உயர்த்திட்டு போவார்னு எத்தனை நம்புறீங்க இடப்பறம். இதெல்லாம் கண்டுகிட்டு நம்பல, எப்படி நம்புறீங்க, காணாமலே நம்புதையே. ஆனா அதை வாய்க்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் அல்லவா, இல்லையா? காணாததை நம்பினால் பொறுமையோட அது வருகிறதுக்கு எப்படி இருக்கணும், காத்திருக்கணும், சொல்லக்கூடாது, அதை மனசுக்குள்ள வச்சுக்கிறனும். எங்க வச்சுக்கிறனும், மனசுக்குள்ள வச்சுக்கிறனும். ஏன்னா அவர் நமக்காக நம்ம காத்திருக்கும் போது ஏசியாவின் புஸ்தகம் 30:18 ஏசியாவின் 30:18 வாசித்தால் அல்லலு யாரப்பா, ஆனாலும் உங்களுக்கு இருக்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், அவர் எழுந்திருப்பாரு, தேவன் அவருக்கு அவருக்கு காத்திருக்கிறான். அனைவர் எப்படிப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஒரு பக்கம் நம்ம காத்திருக்கிறோம், இனி பக்கம் இன்னொரு பக்கம் யார் காத்திருக்கிறாரா, கர்த்தர் காத்திருக்கிறார். அவர் ஏதாவது செய்யணும்னு காத்துட்டு இருக்காரு, கர்த்தர் நமக்காக ஏதாவது செய்யணும் எப்படி இருக்கிறாரு, காத்துட்டே இருக்கிறார். அவர் ஏற்ற வேலையில திடீர்னு என்ன செய்வாரு, ஒரு அற்புதம் செய்வாரா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் வாய்க்காலிகள் என்ன செய்யும், இது எனக்கு எப்படிப்பட்டது, அது அற்புதமான காரியங்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் நமக்காக இறங்கும்படி எப்படி இருக்கிறா, அந்த 30:18 நமக்கு நமக்கு இறங்கும்படி, நமக்கு நன்மை செய்யும்படி, நமக்கு ஏதாவது செய்யும்படி அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் காத்திருக்கிறாரு. ஆகினால அவருக்கு நாம காத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். இத்தனை பேரு நான் கர்த்தருக்கு காத்திருக்க விரும்புறேங்கிற அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லவர். அவர் காத்திருக்கிற எப்படிப்பட்டவரா, நல்லவர். அந்த புலம்பலின் புஸ்தகத்திலே எரேமியாவுக்கு, எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் புலம்பல் 3:25 நாம வாசிக்கும் போது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர், நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவர் எப்பவும் நல்லவராக இருக்கிறார். அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா, நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து வருகிறது, அவரிடத்துல இருந்து வருகிறது. அவர் நல்லவருங்கிறத அறிஞ்சுக்கிறோம். அதில் எத்தனை பேரு ஆமை, சகலமும் எப்படித்தான் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. எது பேரு எல்லா நன்மைக்காக கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அப்பா அவர் நல்லவரும் நன்மை செய்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அப்படி இப்படி எப்படிப்பட்டவரா, எப்படிப்பட்டவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். 37 வாசிக்கிறோம், 37 அதனுடைய 9 37 9 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமி என்ன செய்வீர்கள், பூமியவே என்ன செய்வீர்கள், சுதந்திரிப்பீர்கள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
பூமியை சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா ராபா. எத்தனை பேர் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? பூமியை சுதந்திரிப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் வாயத்தோட சொல்லி பாருங்க, பூமியை சுதந்திரிப்பேன். பரலோகத்தையும் சுதந்திரிப்பீங்க, பூமியும் சுதந்திரிப்பீங்க. அதுக்காக சில பேர் பரலோகத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, நீ எதை கேட்டால் நான் உனக்கு என்ன செய்வேன் செய்வேங்கிறது. ஆபிரகாம் இங்கேயும் சுதந்திரிச்சான், பரலோகத்தில் என்ன செய்தான்? சுதந்திரிச்சான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்தால் பூமி என்ன செய்வாய்? அதே 37 சங்கீதத்தில் 34 வசனத்தில் வாசித்தால், 37 சங்கீதத்தில் 34 வசனத்தில், நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கை கொள்ளு, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை நினைச்சுவாரு, உயர்த்துவார். பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு உன் சம்பளத்தை உயர்த்துவார், உன் வருமானத்தை உயர்த்துவார், வருமானத்தை உயர்த்துவார். 10,000 to 25,000 ஆக்குவார், 25,000 to 50,000 ஆக்குவார். உன் வருமானத்தை உயர்த்துவார், உன்னையும் உயர்த்துவார், குடும்பத்தை உயர்த்துவார், வருமானத்தை உயர்த்துவார், ஆசீர்வாதத்தை நல்லா உயர்த்தி கொடுத்து பூமியை சுதந்திரிக்கும்படி ஆளுகிறப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் கெட்டு கெட்டா அள்ளி கொண்டு போய் அதை பூமியை சுதந்திரிக்கும்படியா உங்களை உயர்த்துவாரப்பா. அல்லேலூயா. அவரால் முடியுமா? முடியாது. அல்லேலூயா ராபா. ஆனா கர்த்தர் உயர்த்துவார், சுதந்திரிக்கும்படியா உயர்த்துவார். என்ன செய்ய முடியாது? அல்லேலூயா ராபா. அவர் இங்கேயும் சுதந்திரிக்க செய்கிறாரு. கொலோசியர் 1:13 வாசித்தால், கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மளை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளை ரட்சித்து இங்க மட்டுமல்ல, எந்த ராஜ்யத்திற்கு? அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், 1000 வருஷம் ஆச்சா என் அரசாட்சி, எங்கவோ இருப்பீங்க. 1000 வருஷ அரசாட்சி எங்க இருப்பீங்க? பூமியில இருப்பீங்க. பூமியில இருப்பீங்க 1000 வருஷ அரசாட்சி. எங்க இருப்பீங்க? பின்னால சொல்லுங்க, எங்க இருப்பீங்க? பள்ளத்தில் இருப்பீங்களா, பூமியில இருப்பீங்களா? 1000 வருஷம் ஆச்சு, பூமியில இருப்பீங்க. இத சத்தமா சொல்ல கூட முடியல. அல்லேலூயா. அதாவது இன்னைக்கு ஏசப்பா வந்துட்டாருன்னு எங்க மத்திய ஆகாயத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்யப்படும்? எடுத்துக் கொள்ளப்படும். செத்தவனும் எந்திரிச்சிடும், கிறிஸ்துக்குள்ள மறிச்சவன் எந்திரிச்சிடும், நம்மளும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்பட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே போயிடும். அல்லேலூயா. மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திச்சு சில பேர் சொல்றோம் மத்திய ஆகாயத்திலே தான் இருப்பாங்க, அப்படி அல்ல. அவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உங்களை என்ன செய்வேன், இருக்க இடத்துல கொண்டு சேர்ப்பேன். அதுக்காக தான் நம்ம கொண்டு வரோம், கூட்டிகிட்டு போயிடுவார். மத்தியாயத்தில் நம்மளை ஒரு ரிசப்ஷன் வச்சுட்டு என்ன ஒரு வரவேற்பு அங்கே நடத்திட்டு, வாமாவளே வாமாவண்ணே வா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டே அல்லலையா, இவ்வளோ தூரம் வெயிலுக்குள்ளே பராபாட்டுப்பட்டே இவ்வளோ தூரம் அல்லலையா, உன் தோலெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, உன் நிலைமையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு வா அப்படின்னு பெரிய ஒரு உற்சாகங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு அப்படியே அன்னைக்கு என்ன செய்யும் மத்தியாயத்தில் நிற்கும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருப்போம். அல்லேலூயா சுதந்திரம். அப்ப அவர் சொல்லுவாரு, போதும் நீ என் கூட வேணுவா, உனக்கு நான் என்னமெல்லாம் வச்சிருக்கிறேன், என்னமெல்லாம் வச்சிருக்கிறேன். ஒரு கண்ணும் காணல அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அந்த 64:4 வசனத்துல அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் அதில் என்ன செஞ்சிருக்கிறது? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது. ஏசாயின் புஸ்தகம் 64:4 அது 64:4. ஏனெனில் தேவனே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்பவைகளை நீரை அல்லாமல் தோற்றம் முதற்கொண்டு அல்லல்லோ இறப்பம். அதைத்தான் 1 Corinthians 2 பவுல் சொல்றாரு. அல்லலையா. அவரிடத்தில் அன்புகூர்களுக்கு என்ன வாசிக்கிறோம்? 2:9 2:9 ஆமீன். அல்லல் எழுதியிருக்கிறபடி
அதாவது எழுதியிருக்கிறபடினா ஏசாயா புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு ஆயத்தமணி நவைகள். இங்கே வந்து ஆயத்தமணி நவைகள், அங்கே என்ன பார்த்தோம், தேவன் செய்தவைகள் செய்தவைகள். இங்கே ஆயத்தம் பண்ணினார், எத்தனை பேர் ஆயத்தம் பண்ணிட்டாருங்கிறே நமக்காக. அல்லேலூயா. என்ன மேலாம் ஆயத்தம் பண்ணிட்டார் உங்களுக்கு? என்ன மேலாம் ஆயத்தம் பண்ணியிருப்பாரு? என்ன மேலாம் ஆயத்தம் பண்ணியிருப்பாரு? ப்ரைஸ் தி லார்ட். அந்த யோசேப்பு யாக்கோவை பார்த்து கூப்பிடும்போது, அல்லேலூயா, சும்மாவை கூப்பிட்டான். யாக்கோபு எகிப்துக்கு வரும்போது என்ன செய்தான், அவனுக்காக யாக்கோபுக்காக யோசேப்புடைய சவர்களுக்காக ரெடி பண்ணிட்டான். அல்லேலூயா ரப்பா. எத்தனை பேர் ஏசப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாருங்கிற அங்க ரப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு ரப்பா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆயத்தம் பண்ணிட்டாரு. வீடு பங்களா நீச்சல் அடிக்கிறதுக்கு ஒரு அல்லது என்னது ஒரு 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 ஆறு ஒரு ஆறு இருக்காரு இருக்கா இல்லையா? ப்ரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் எனக்கு இங்கே நீச்சல் அடிக்க தெரியுதோ தெரியலையோ அங்கே அது நீச்சல் அடிப்பேன். அரபா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கே அர்த்தமே கிடையாது. என்ன கிடையாது? அர்த்தமே கிடையாது. பசி கிடையாது, பட்டினி கிடையாது. அங்கே நம்ம எப்பவும் எப்படி இருப்போம் தெரியுமா? எப்பவும் எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். நம்முடைய அழுகையும் துக்கமும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருமா? நீங்க போய் ஓடி போயிருமா? நிஜம் அழுகையும் துக்கமும் நம்மளை விட்டு அப்படித்தான. 35 சஞ்சலமும் தவிப்பு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவோம்? ஓடி போகும். 35 சஞ்சலமும் தவிப்பு என்ன செய்யும்? எத்தனை பேர் ஓடி போயிரும்னு விசாரிச்சுக்கிறோம். அல்லேலூயா ரப்பா. பக்கத்தில் கை கொடுத்துருங்க. உங்க சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போயிடும் ரப்பா. அல்லேலூயா. இப்ப ஓடலானாலும் ஏச்சு வரும்போது ஓடியே ஆகணும். அதுக்கப்புறம் சஞ்சலத்துக்கோ வேற என்னது, சஞ்சலத்துக்கும் தவிப்புக்கும் என்ன கிடையாது? இடமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பறக்கிறது தானே. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்கே தானே. அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். அவர் ஃப்ரீயாக விட்டுருவார். நீ அந்த மரத்தில் ஏறவியா? ஏறி அல்லேலூயா. அங்கே ஒரே ஆனால் ஒரு மரத்தில் எத்தனை ஆயிரம் மரங்கள் இருந்தாலும் ஒன்றுலேயே ஏறது கிடையாது. அப்பாவை பார்த்துட்டே இருக்கணும். ஏசப்பா நன்றி, எனக்காய் அடிக்கப்பட்டிரு நன்றி. எப்பவும் பரலோகத்தில் நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா சொல்லி ஆராதிச்சுட்டே இருப்போம் ரப்பா. நீங்க பாருங்க, அங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல பசியே இருக்காது. அவருடைய சமூகத்தில் இருக்க பசியே இராது. அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் இருந்துச்சுட்டால என்ன ஆறாது? என்ன இருக்காது? பசி இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கும் அப்படிப்பட்ட அனுபவம்? எத்தனை பேர் இருக்கு? பரலோகத்தில் என்ன கிடையாது? பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, பட்டினியும் கிடையாது. அங்கே கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருப்போம் ரப்பா. அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு ராமே. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை வசனம், அது இயேசு 40:31 நிறைய இருந்தாலும் ஒரு வசனத்தை வாசித்து 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல என்ன செய்வார்களா? செட்டை அடித்து பரப்பாரு. அதான் ஏசப்பா சொன்னார். அவர் மேல பரலோத்து போகும்போது நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். பெந்தேகோஸ்த நாள் வரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்களா? 10 காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுலயா அப்பொழுது பெந்தேகோஸ்த ஆவி வந்தபோது என்ன செஞ்சாங்க? எல்லாரும் பெலனடைந்தாங்க. அந்த பயம் போயிடுச்சு, அந்த சோர்வு போயிடுச்சு. அதுலயா கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ன அடைவார்கள்? புது பெலன் அடைவார்கள். எத்தனை பேர் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அதுலயே கர்த்தர் அந்த சோர்வெல்லாம் மாற்றி நம்மளை என்ன செய்யறாரா? கழுக போல பலப்படுத்துறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. கழுக போல பலப்படுத்தி நான் என்ன செய்வார் வாசிக்கிறோம் புது ஆசனத்தில்? அமை அவருக்கு கழுக போல பலனடைந்து கழுகை போல எழும்புவார்கள். சிறகா சட்டை அடிச்சு
செட்டை அடிச்சல் போன பரப்பார்கள். எத்தனை பேரு அலையா கர்த்தர் பறக்க வைக்க போறார். அலையலப்பா இவங்கெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, பெந்தகோஸ் நாள் வரைக்கும் அப்படியே உவாசம் போட்டு ஜோமனிட்டே இருந்தாங்க. ஆவியானவர் பலப்படுத்தினாரு, பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ் எங்க அது கேரளா வந்தா, எங்க இருந்து எருசலேம்ல இருந்து எங்க வந்தாரு, கேரளா வந்தார், பஞ்சாப் வந்தார், மெட்ராஸ் போனார், அங்க செத்தார். பறந்தாரா பறக்கலையா? பறந்தாரா பறக்கலையா? கர்த்தருக்காக பறந்தாரு ரபா. எத்தனை பேர் அவியானவரு என்னை பலப்படுத்தும், நான் உமக்காக பறக்க போறேன், செட்டை அடிச்சு பறக்க போறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நானும் பறக்கணும்ப்பா, ரபா நானும் பறக்கணும், செட்டை அடிச்சு பறக்கணும். அல்லேலூயா. எங்க வரைக்கும் பறக்க போறீங்க? எங்க வரைக்கும் பறக்கணும்? எங்க வரைக்கும் பறக்கணும்? அல்லேலூயா. நீங்க என்ன அடி அடிக்கீங்களோ அது வரைக்கும் பறக்க முடியாது. எத்தனை பேர் சட்டை அடிப்பேன்? அப்ப எங்க வரைக்கும் பறக்கலாம்? பீகார் வரைக்கும், அந்த மத்திய பிரதேசம் வரைக்கும், அந்த யூபி வரைக்கும், அந்த ஒரிசா வரைக்கும். ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான, அங்க துண்டு பிரதியே கொடுக்க முடியாது, துண்டு பிரதியே கொடுக்க முடியாது. நம்ம என்ன சாப்பிடுதோமோ அதைத்தான் அவனும் சாப்பிடுதான். தமிழ் தமிழ்நாட்டில் எப்படி சோறா திங்காங்களோ அதே மாதிரி அவனும் அதே தான் திங்கான், சோறு தான் அவன். அப்போ ஒரு நாள் நவரங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல நான் தொண்டு பிரதி கொண்டு போய் கொடுக்கலாம்ட்டு போனேன். அல்லையா கூட வந்தேன்னு சொல்றேன், இங்கே அதிகமாக கொடுத்துருவாங்க மாஸ்டர். அல்லையா. அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு கொடுத்துட்டு போயிட்டோம். அவ்வளோ பயங்கரமாக அல்லையாப்பா. இன்னொரு இடத்துல ஒரு மலை மேலே போகுது ரோடு, ரொம்ப தூரம், ஒரு 8 மணி நேரம் மலைக்குள்ளே போகணும். அல்லையா போயிட்டு அங்கே ஒரு ஊர் இருக்குது அல்லையா, பலாங்கிரன்னு சொல்லி, அங்கே போனால் அல்லையாப்பா. அங்கே ஒரே அங்கே நிறைய வீடுகள் இருக்கு, பெரிய ஒரு அந்த 10 அந்த அந்த மாவட்டத்துக்கு தலைநகரமே அதுதான். எங்கே இருக்குது? மலை மேலே போய் கிடக்கு. அல்லையா தேவப்பிள்ளை இப்படி அலலியா ரப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க அலலியாரப்பா? ஆண்டவரே நானும் கொஞ்சமாவது பறக்கணுங்கிறப்பா. எத்தனை பேர் நானும் உமக்காக கொஞ்சமாவது பறக்கணும் பறக்கணும். தின்னுட்டு தின்னுட்டு நான் என்ன செய்யக்கூடாது, இருந்துக்கிறே கூடாது, கொஞ்சம் பறக்கணும் ஆண்டவரே ரப்பா, கொஞ்சமாவது பறக்கணும் ரப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பெலன் அடைந்து செட்டைகள் அடிச்சு பறப்பார்கள். அப்படித்தான் அவர்கள் பெந்தகோஸ் நாள் வரைக்கும் ஆண்ட இயேசு இயேசுப்பா சொன்னது போல உட்கார்ந்தாங்க, ஜாமனிட்டே இருந்தாங்க. கர்த்தருடைய பலம் வந்துச்சு, அவர்கள் பறக்க ஆரம்பித்தார்கள். உலகம் எங்கு போய் சுவிசேஷம் என்ன செய்தார்கள்? அறிவிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. நம்மளும் இந்த கர்த்தரை பேசுறோம்.